அன்பின் உலகம் அன்பு நெஞ்சங்களுக்காக. அன்பின் உலகம் அன்பு நெஞ்சங்களுக்காக நான் உங்கள் அஞ்சலி ராம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தஹி பொரி தான். இந்த சாட் எல்லாருக்குமே பிடிக்கும். வீட்லயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். கிரீன் சட்னிக்கு நான் வந்து இப்போ வந்து ஒரு ஹாஃப் கப் வந்து புதினா சேர்த்துக்கிறேன். மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். ஹாஃப் கப் புதினா, அப்புறம் 1 கப் வந்து மல்லித்தழை. எப்போதுமே வந்து மல்லி தான் கூட இருக்கணும், புதினா வந்து கம்மியாக இருக்கணும். இப்போ நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். அது மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்லைஸ் வந்து லெமன் ஜூஸ், ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், அப்புறம் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. இது எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி வந்து ரொம்ப ஊற்றாமல் லைட்டாக தெளித்து மட்டும் அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. லைட்டாக தெளித்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டா க்ரீன் சட்னி ரெடி. இது வந்து எல்லா சாட்டுக்குமே காமன் தான். நம்ம இன்னைக்கு செய்ய போகிற க்ரீன் சட்னி, ஸ்வீட் சட்னி நீங்கள் எங்கள் எல்லா சாட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி செய்யலான்னு இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்வீட் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்வீட் சட்னிக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் வந்து நான் இப்போ வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கணும். கொதிச்சதும் இதில் நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் இது பண்ணால் கொதி வந்துடும். இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதிலே வந்து கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், அப்படின்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு அந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி தரத்துக்காக கொஞ்சோண்டு உப்பு. அவ்வளோதான், இதை போட்டு இப்போ நல்லா கொதிச்சு இது கொஞ்சம் திக்காகணும். திக்காகிற அளவுக்கும் கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இது ஈஸியாக ஸ்வீட் சட்னி செய்யறது. டேஸ்ட்லாம் அப்படியே இருக்கும். செஞ்சு பாருங்க. இப்போ வந்து இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அவ்வளோதான், இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் ஆனிச்சு. இப்போ பாருங்க, நம்ம ஸ்வீட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து ஸ்டஃபிங்க்கு வந்து உருளைக்கிழங்கு வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் இருந்துச்சு, அதனால் நான் 3 எடுத்துக்கிட்டேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. அதை வந்து வேக வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இதில் நான் வந்து உப்புலாம் போடலை, இனிமேல் தான் போட போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போடாமையும் இருக்கலாம், பட் எங்கள் வீட்டில் வெங்காயம் டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்குங்கிறதுனால நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் குட்டி குட்டியாக வெங்காயம் ஒன்று வந்து நான் சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு, அப்புறம் ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் சாட் மசாலா, சாட் மசாலாவும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மெயினாக இதுக்கு வந்து தஹி பொரிங்கிறதுனால தயிர் தான் தேவை. தயிர் வந்து புளிக்காத தயிராக திக்காக நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த திக்கான தயிரில் வந்து நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கணும், அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். அதுக்கு நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து இந்த ஜீனி வந்து மிக்ஸ் ஆகிடணும். இந்த மாதிரி தயிர் க்ரீமியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுத்துனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். பீட்ரூட்லாம் தேவைன்னா அவசியம் கிடையாது. அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து ஜீனியும் கரைஞ்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து ஸ்வீட் கோடும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு எப்படி தயிர் பொரி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு
இந்த பூரியை வந்து இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். நான் எப்படி பண்ணணும் காமிக்கிறேன். இப்படி லைட்டா பண்ணி விட்டீங்கன்னா அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி பூரியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பூரியை ரெடி பண்ணிட்டு இப்போ நம்ம இதில் வந்து ஸ்டஃபிங்கை ஸ்டஃப் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மஸ்ட் வச்ச உருளைக்கிழங்கு ரெடி பண்ணோம்ல, அதை இதுக்குள்ள வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வச்சுட்டு அப்புறம் நம்ம ரெடி பண்ண கிரீன் சட்னி. சோ இந்த கிரீன் சட்னி போட்டுக்கோங்க. காரம் நிறைய பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நிறைய போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிரீன் சட்னி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட் சட்னி ஆட் பண்ணிக்கணும். ஸ்வீட் சட்னி ஒரு ஸ்பூன் அளவுக்கு. ஸ்வீட் சட்னி பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னா தேவையில்லை. அதுக்கப்புறம் தயிர், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தகி புரிங்கிறதுனால தயிர் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து எல்லா பூரியுமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்துலேயுமே வந்து அந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு மேலே நம்ம வந்து லைட்டாக இந்த க்ரீன் சட்னி எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட் சட்னி அதே மாதிரி லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு மேல லைட்டா ஜீரகத்தூள் அப்படியே லைட்டா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சில்லி பவுடர் லைட்டா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா வேணாம், நம்ம உள்ள வச்சிருக்கதே போதும். அதுக்கப்புறம் தயிர், தயிரை வந்து இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு ஓமப்பொடி கடைசியா அது மேல அப்படி தூக்கும். இதுக்கு மேல ஆனியன் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்லேயே ஆனியன் வச்சதுனால இது மேலே ஆனியன் வைக்கல, இன்னும் ஆனியனும் இதுக்கு மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம தகி பூரி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.